வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதாவது மைதாவையும் ரவையும் வச்சு ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க, அரை கப் ரவை எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம சக்கரை நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். நீங்க நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் அளவுக்கு மைதாவை சேர்த்திக்கோங்க. அரை கப் ரவை, தேவையான அளவு சக்கரை, நாங்க இப்ப அரை கப் சேர்த்திருக்கோம். கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க. சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் ஊத்தி நல்லா கலந்துக்கலாம். மிச்சத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க. சக்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சு ஊறட்டும். ஒரு அரை மணி நேரத்துக்கு இது அப்படியே வச்சிடலாம், நல்லா ஊறி வரட்டும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. ஒரு வானல்ல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சோன்னு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஊத்திக்கலாம். இது மாதிரி சின்ன கரண்டி எடுத்து சின்ன சின்னதா ஊத்திக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே விட்டு நல்லா வேகட்டும். இது மாதிரி அப்பப்ப திருப்பி போட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா வேகும். இது மாதிரி ஃபுல்லா எல்லாம் நல்லா செவந்தோன்னு நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான், இப்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி ஈஸியா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.